ஆல்ரைட், ஸோ இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓஎஸ்பிஎஃப் சம்மரைசேஷன் கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது டைப் 3 எல்எஸ்ஏ சம்மரைசேஷன், அதாச்சும் ஏபிஆர் ரவுட்டரை வச்சு சம்மரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைப் 3 எல்எஸ்ஏ சம்மரைசேஷன், ஓகேவா? ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற டோபாலஜி இது தான். ஸோ இதில் மூணு ரவுட்டர்ஸ் இருக்குது, R1, R2, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஏரியா 0. ஸோ வீக்லியோ ஓகே, ஸோ R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஏரியா 0, பேக் போன் ஏரியா. அதுக்கப்புறம் R2க்கும் R3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி வந்து ஏரியா 1. இங்கே நம்மளுக்கு ஒரு நாலு லூபேக் இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு நாலு லூபேக் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த நாலு லூபேக் இன்டர்ஃபேஸையும் நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு சம்திங் இது மேண்டேட்டே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா 10.0.0.0/22 ஒரே நெட்வொர்க்காக நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மரைசேஷனை நம்ம பண்ணி எப்படி R3க்கு அதாச்சும் R3 ரவுட்டரில் அது எப்படி லேர்ன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ சம்மரைசேஷன் எப்பயுமே ஏபிஆர் ரவுட்டர் ஆர் ஏஎஸ்பிஆர் ரவுட்டர் தான் பண்ணணும். இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏபிஆர், அதாச்சும் லேயர் டைப் 3 எல்எஸ்ஏவோட சம்மரைசேஷனுங்கிறதுனால நம்ம ஏபிஆர் ரவுட்டர் தான் பண்ணுவோம். ஸோ இந்த டோபாலஜி படி ஏபிஆர் ரவுட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏபிஆர் ரவுட்டர். R2 ரவுட்டர் தான் ஏபிஆர் ரவுட்டர், ஏன்னா இதில் தான் ரெண்டு ஏரியாவும் கான்ஃபியர் ஆகிருக்கு ஒரு ரவுட்டரில். மற்ற ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஏரியா, ஒரே ஒரு ஏரியா தான் இருக்கும். இந்த ரவுட்டர் தான் ரெண்டு ஏரியா இருக்குது, ஏரியா 0 அண்ட் ஏரியா 1. ஸோ R2 தான் ஏபிஆர். ஸோ நம்ம சம்மரைசேஷன் ஏபிஆர் ரவுட்டர் தான் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ R2 தான் நம்ம கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த கான்ஃபிகரேஷன் பார்ட். ஸோ நம்ம டோபாலஜி, ஓகே. ஸோ ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்கும் கான்ஃபியர் பண்ணிட்டேன், ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எதுவும் கான்ஃபியர் பண்ணலை. ஓகே, ஸோ இதுலேயும் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எதுவும் கான்ஃபியர் பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, R1 ரவுட்டரில் ஃபஸ்ட்டு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ண R2 நான் எல்லா ரவுட்டர்ஸையும் அட்வர்டைஸ் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் பண்ணி இந்த ஏரியாவுக்கு, ஏரியா 0க்கு எந்த நெட்வொர்க், ஏரியா 1க்கு என்ன நெட்வொர்க்குன்னு அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். ஸோ 192.168.12.0.0.0.0.255 ஏரியா 0 நெட்வொர்க் 23.0 ஏரியா 1. நெக்ஸ்ட் R3 போய் எல்லா நெட்வொர்க்கையும் ஏரியா 1 அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா கான்ஃபிகரேஷன் பார்ட்டையும் முடித்தாச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் டேபிளில் ரவுட்ஸ் லேர்ன் ஆகுதா அப்படிங்குன்னு பார்க்கணும். ஸோ R3லேருந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் ரவுட்ஸ் எதுவும் லேர்ன் ஆகலை. ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு நெய்பர்ஷிப் இல்லையே, அப்பா கிடையாது. ஓகே, இந்த மேபி சப்மிஷன் கான்ஃபிகரேஷன், அது என்னங்கிறது இப்போ நம்ம செக் பண்ணணும். ஓகே, நெய்பர்ஷிப் அப் ஆயிடுச்சு. ஓகே, டேக்கிங் சம் லாங் டைம், அவ்வளோதான். ஓகே, ஷோ ஐபி ரவுட். இப்போ செக் பண்ணி பார்த்தா நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு, 10.0.1.1 ஏதாச்சும் ஒரு ஐபி, இந்த 4 லூபேக் ஐபியில் ஏதாச்சும் ஒரு ஐபி பிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டா பேஸ்.
இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்மரி எல்எஸ்ஏ அதாச்சும் டைப் த்ரீ எல்எஸ்ஏ சம்மரி எல்எஸ்ஏனா அதோட நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷனை பாருங்கள். இப்போ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஒன்றுக்கு அட்வர்டைஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஆர் டூவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஆர் த்ரீயில் தான். ஆர் டூவில் கான்ஃபிகரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆர் த்ரீயில் அவுட்புட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சாரி, ஆர் டூ கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆர் த்ரீ வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷோ ஐபி ரவுட் இதில் போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது சம்மரைசேஷன் சொன்னேன். ஸோ சம்மரைசேஷனோட கான்ஃபிகரேஷன் பார்ட்டுக்குள்ள வரப்போகிறோம். சம்மரைசேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஏபிஆர் ரவுட்டர்களை போய் அதில் கான்ஃபிகரேஷன் மோடுக்கில் போயிருங்க. எந்த ஓஎஸ்பிஎஃபோட ப்ராசஸோ அதுக்குள்ளே போயிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை சம்மரைஸ் பண்ண போகிறோம்? ஏபிஆர் ரவுட்டர் அதாச்சும் ஓஎஸ்பிஎஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓஎஸ்பிஎஃப்குள்ள ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும். ஓஎஸ்பிஎஃபில் ஏரியா இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஸோ ஏரியா இஸ் மேண்டேட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கு இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஜீரோவில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கு தான் சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது நாலு இன்ஃபர்மேஷன் ஏரியா ஜீரோ. இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணுறது ஏபிஆர் ரவுட்டரில், இது கூட இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏரியா ஜீரோவில் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஏரியா ஜீரோவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் சம்மரைஸ் பண்ண போகிறேன். ஏரியா ஜீரோவில் இருக்க எதை நீ சம்மரைஸ் பண்ண போகிற அப்படின்னா இதில் உங்களோட சம்மரைசேஷன் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எதுங்கிறது நீங்கள் சொல்லணும். அதாவது அந்த நெட்ஒர்க் ரேஞ்சு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும். ரேஞ்ச், ஓகேவா? ரேஞ்ச் எந்த ரேஞ்சை கொடுக்க போகிறீங்க? உங்ககிட்ட ஆர் டூ ரவுட்டரில் ஒரு செட் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இருக்கும் ரவுட்டிங் டேபிளில். அதிலிருந்து ஏரியா ஜீரோ மூலமாக லேர்ன் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ நீங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ அது எந்த மாதிரி சம்மரைஸ் போகணும்னு சொல்லணும். அப்படின்னா 10.0.0.0 255 255 252.0. ஏன்னா இது நாலுமே சேர்ந்து ஸ்லாஷ் 22 போகும். ஸ்லாஷ் 22 சம்மரைஸ் பண்ணால் 252. இல்லை எனக்கு 252 வேண்டாம், எனக்கு வந்து ஸ்லாஷ் 21 நான் ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் நான் இன்னும் கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுவேன், எனக்கு இன்னொரு நாலு நெட்ஒர்க் நான் ஆட் பண்ணுவேன், இன்னொரு ஒன் மந்த்தில் இன்னொரு ஒன் வீக்கில் நான் இன்னொரு நாலு நெட்ஒர்க் ஆட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு வரும். ஸோ என்னால் அந்த நேரத்தில் நான் சேஞ்ச் பண்ண நான் விரும்பலை, நான் இப்போயே சேர்ந்து நான் மொத்தமாக நான் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா இப்போ நான் 248 வச்சுட்டு .0. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், இப்போ எண்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இங்கே வாங்க, ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டா பேஸ் பீனா பிகின். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டே ரெண்டு நெட்ஒர்க் மட்டும் தான் தெரியுது. தட் மீன்ஸ் இந்த நாலு நெட்ஒர்க்கும் சேர்ந்து 10.0.0.0 ஒரு நெட்ஒர்க்காக வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரவுட்டிங் கேபிள் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓஎஸ்பிஎஃப்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி போடுவோம். போட்டால் இந்த 12.0 ஒரு நெட்ஒர்க்கும் 10.0.0/21 இங்கே வந்திருக்கு. ஏன் 21 வந்திருக்குன்னா நம்ம இங்கே 248 நம்ம இங்கே அட்வர்டைஸ் பண்ணதுனால இது 21 வந்திருக்கு. ஓகேவா? பட் அதே இது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 252 முடிச்சிங்கன்னா ஸ்லாஷ் 22 மாறிடும். 254 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது ஸ்லாஷ் வாட் இஸ் தட் 23 மாறிடும். பட் உங்களோட இன்னொரு ரெண்டு நெட்ஒர்க் அது நார்மல் அட்வர்டைஸ் ஆகும். இது ரெண்டு தான் வரும் 23, நான் மேலே இருக்க அந்த ரெண்டு நெட்ஒர்க் தான் வரும், கீழே இருக்கிற ரெண்டு நெட்ஒர்க் அது எப்படி இருக்கோ அதே இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட ஏபிஆரோட கான்ஃபிகரேஷன், சரி, ஏபிஆர் ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் ஃபார் டைப் த்ரீ சம்மரைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ அதோட அவுட்புட் நம்ம இங்கே பார்த்தோம், இப்படி தான் வருது. ஸோ ரீச்சபிலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். ரீச்சபிள் ஆகுது. இன்னொரு நெட்ஒர்க் ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க் நம்ம செக் பண்ணுவோம். 0.1.1. ஸோ இதுவும் நம்மளுக்கு ரீச்சபிள் ஆகுது. ஸோ ரீச்சபிலிட்டி எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக நெட்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ அடிஷ்னல் நெட்ஒர்க்குக்கு இப்போ இன்னொரு லூபேக் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10 ஆட் பண்ணிக்கிட்டு
இந்த நெட்வொர்க் நான் அட்வர்டைஸ் பண்ணிட்டேன், இப்போ இந்த நெட்வொர்க்கும் எனக்கு இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்காது. இதுவும் இந்த ஓஎஸ்பிஎஃப் இந்த நெட்வொர்க்லேயே வந்துடும், பட் பிங் பண்ணாலும் பிங் ஆகும். ஏன்னா இதுவும் அட்வர்டைஸ் ஆகி இந்த இன்ஃபர்மேஷனில் வந்துருச்சு. இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டேட்டா பேஸ்லேருந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது டைரக்ட்லி கனெக்டட் ரவுட்டர்ஸோட டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் /21 அட்வர்டைஸ் பண்ணுறது இதோட ரவுட்டிங் டேபிளில் மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட லோடை கம்மி பண்ணும், ப்ளஸ் அதே நேரத்தில் உங்களோட நெட்ஒர்க் எல்எஸ்ஏ அட்வர்டைஸ் ஆகிறத கம்மி பண்ணும். உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டான ரவுட்டிங் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இங்கே வராது. உங்களுக்கு ஃபுல் நெட்ஒர்க் டவுன் ஆனால் தான் சேஞ்சஸ் வந்தோட இன்ஃபர்மேஷன் வேறு ஏரியாவுக்கு ஷேர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் Type 3 LSAவோட சம்மரைசேஷன் இன் OSPF. இதை இப்படி தான் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இல்லை குவெஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். தட்ஸ் இட் அபவுட் OSPF Type 3 LSA சம்மரைசேஷனோட கான்ஃபிகரேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.